இந்தியாவுக்கு அதிவேகமா உதவ நடவடிக்கை எடுப்பதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இப்ப ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொரோனாவுக்கு எதிரான இந்தியாவோட போராட்டத்துல அதிவேகமா உதவ நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இப்ப தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் வெள்ளை மாளிகையில செய்தியாளர்கள் கிட்ட என்ன சொல்லியிருந்தார் அப்படினா இந்த கொரோனா சிகிச்சை தேவைப்படுற ரெம்டிசிவர் மற்றும் இதர மருந்துகள் உட்பட இந்தியாவுக்கு தேவைப்படுற அனைத்து உதவிகளையுமே உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது தடுப்பூசி உற்பத்திக்கான சாதனங்களும் அந்த நாட்டுக்கு அனுப்பப்படுது அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு எப்பவுமே தடுப்பூசிகளை அனுப்ப முடியும் அது மட்டும் இல்லாம அது குறித்து அந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு கொரோனா பிரச்சனையில அமெரிக்கா சிக்கி இருந்தப்ப எங்களுக்கு இந்தியா உதவி புரிந்தது இங்க நான் குறிப்பிட விரும்பறேன் டொனால்ட் ட்ரம்ப் இருந்தப்ப அந்த நாட்டுக்காக கொரோனா சிகிச்சைக்காக நிறைய மருந்து அனுப்ப ஏதுவா ஏற்றுமதி செய்வதற்கான தடையை இந்தியா நீக்கி அனுப்பியிருந்தாங்க கொரோனாவுக்கு தேவையான இந்தியா போராட்டத்துல அந்த நாட்டுக்கு அதிகமாக நடவடிக்கை எடுக்க நாங்களும் இப்ப முயற்சி பண்ணிட்டு வரோம் அமெரிக்காவில நோவாவாக்ஸ் உள்ளிட்ட தடுப்பூசிகள் பயன்பாட்டுக்கு வந்து இருப்பில் இருக்கிறத உறுதி செய்ய வேண்டியிருக்கு அதுதான் தற்போதைய பிரச்சனையாகவும் இருக்கு தடுப்பூசிகளை பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு அமெரிக்கா வரும் அதே நேரத்துலதான் தடுப்பூசி தேவைப்படுற நாடுகளோட எவ்வாறு அதை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கறதையும் அமெரிக்கா அறிய வேண்டியிருக்கா இந்த கொரோனா தடுப்பூசிக்கான மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யறதுக்கு அமெரிக்காவில தடை விதிக்கப்பட்டிருந்த அந்த தடையை நீக்க இந்தியா சீரம் நிறுவனம் கோரிக்கை விடுத்தாங்க இருந்தாலும் அதுக்கு அமெரிக்கா செவி சாய்க்கல பைடன் அரசுக்கு எதிராக அந்த நாட்டுல பலத்த கண்டனங்கள் எல்லாம் எழுந்துச்சு இதை தொடர்ந்து தடுப்பூசி உற்பத்தி மூலப்பொருட்கள் கொரோனா சிகிச்சைக்கான மருந்துகள் ஆக்சிஜன் இது எல்லாமே இந்தியாவுக்கு உதவ அமெரிக்கா இப்ப முன் வந்திருக்காங்க பல நாடுகளுமே இப்ப இந்தியாவுக்கு உதவ முன் வந்திருக்காங்க இந்தியா நிறைய நாடுகள் வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருந்தப்ப அவங்களுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் வழங்கியிருக்காங்க நிறைய மருந்துகளையும் இந்தியா வழங்கியிருக்காங்க தடுப்பூசிகளை கூட வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி இருந்ததுனாலதான் இப்ப இந்தியாவுக்கு நிறைய நாடுகள் உதவ முன் வந்திருக்காங்க இந்தியா இப்ப ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கு நிறைய வந்துட்டு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படுது ஆக்சிஜன் சிலிண்டருக்காக பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே தரதுக்கு எல்லா நாடுகளுமே முன் வந்திருக்காங்க பாகிஸ்தான் கூட நிறைய பொருட்களை தரதுக்கு முன் வந்திருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பிற நாடுகளும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியாவில இப்ப கொரோனா தொற்று அதிகமாயிட்டு வருது இந்த கொரோனா தொற்று குறைக்கிறதுக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி நிறைய நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க இந்த நடவடிக்கைகளை பற்றி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க மேலும் இதே போல உங்களுக்கு பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க